பிரிஞ்சாலும் கடைசியா அடையும் போறது இந்த இடத்துலதான். அனைவருக்கும் வணக்கம். அலுமினை ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்கள் கூட்டம் மேலே உள்ள மெசனைன் என்கிற அரங்கில் நடக்க உள்ளது. அனைவரும் சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் யாராவது இருப்பின் அக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு கவிதை, அக்கவிதை என்ன சொல்கிறது? நயமான கவிதை, எனக்கு பிடித்த, மிகவும் பிடித்த கவிதை அது. ஏ பல்லக்கு தூக்கி போது நிறுத்து, ஏ பல்லக்கு தூக்கி போது நிறுத்து, உட்கார்ந்து உட்கார்ந்து வலிக்குது. இதுதான் கவிதை. நீங்கள் இந்த கவிதையை உற்று நோக்கினால் புரியும், பல்லக்கு தூக்குகிறவன் தூக்கி கொண்டு வருகிறான், உட்கார்ந்திருக்கிறவனுக்கு இடுப்பு வலிக்கிறது. அங்கே ஒரு அதிகார மமதை, ஏ பல்லக்கு தூக்கி போது நிறுத்து, உட்கார்ந்து உட்கார்ந்து வலிக்குது. இந்த அழகான ஒரு கவிதையை எழுதி எழுதுவதோடு மட்டுமல்லாமல் அந்த கவிதையினுடைய அதிகார வர்க்கத்தை, அதிகார மமதையை எதிர்த்து போராடுகிற துணிச்சலுக்கு சொந்தக்காரர் இவர். நமது புறநானூற்று தமிழச்சி என்று நேற்று உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைத்த கவிஞர் தாமரை அவர்கள் இப்பொழுது பங்காற்றுவதற்காக மேடையை உருவாக்கினார். உங்களிடம் உரையாற்றுவார். நன்றி. அவர்களுக்கும் குறிப்பாக கனெக்டிகட் விருந்து குழுவினருக்கும் இங்கு என்னோடு வந்திருக்கும் சக கலைஞர்கள் படைப்பாளிகளுக்கும் என்னுடைய பேச்சை கேட்பதற்காக ஆர்வமாக பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். என்ன இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் யோசிக்கிறேன், எதுக்காக என்னை கூப்பிட்டு பேச சொல்லிடுறேங்க? நான் என்ன பண்ணிட்டேன், எதுக்காக உங்க முன்னால எனக்கு இப்படி ஒரு கௌரவம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கறேன். அப்ப எனக்கு தெரியுது, நான் சார்ந்த ஒரு துறை, கவிதை துறை அல்லது திரைப்பட பாடல் துறை, இந்த துறையில நான் குறிப்பிடும்படியாக ஏதோ செய்திருக்கிறேன். அதனால தான் நீங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்க. அதே போல இங்க கூப்பிட்டு மத்த விருந்தாளிகள், தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே ஏதோ ஒன்று அவரவர் துறையில சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, இங்க நீங்க வந்திருக்கிற பார்வையாளர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு துறையில், ஏதோ ஒரு துறையில நீங்க எல்லோருமே சாதித்துக் கொண்டிருக்கிறீங்க. நாம் எல்லோரும் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். எது நம்மளை சேர்த்துன்னு நான் யோசிக்கிறேன், எதற்காக என்னை கூப்பிட்டுருக்கீங்க? நாம் எல்லோரும் தமிழர்கள், நமக்கு பொதுவானது தமிழ் மொழி, நாம் தமிழினம், அதுதான் நம்மளால் ஒன்று கூட்டியிருக்கிறது. இப்ப நான் என்னுடைய அக்கம் பக்கம் பார்க்கிறேன், எல்லோரும் தமிழர்கள். அதே போல தமிழர்கள் அனைவருக்கும் அக்கம் பக்கம் பார்த்தா மனிதர்கள். இந்த மனிதர்களுக்கு பொதுவானது எது அப்படின்னு பார்த்தா பிறப்பு. பிறப்பு தான் எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொன்ன அதே வார்த்தை தான்.
எந்த குழந்தையும் பிறந்த உடனே தன்னைத்தானே பார்த்துக் கொள்வதில்லை. இந்த குழந்தையா தன்னைத்தானே பார்த்துக்குமா? அதனுடைய புலன் வளர்ந்து பார்க்க தொடங்கும் அந்த நாளில் யார பார்க்குதுன்னு பார்த்தா தாய் தந்தைகளை பார்ப்பது, எதிரில் உள்ளவர்கள் தன்னை கையாள்பவர்களை பார்ப்பது, உறவினர்களை பார்ப்பது, அவர்களை பார்த்துதான் தான் யாருன்னு தெரிஞ்சுக்குது. அம்மாவை பார்த்து அம்மாவுடைய மூக்கை பார்த்துதான் தனக்கும் அப்படி ஒரு மூக்கு இருக்குதுன்னு அது தெரிஞ்சுக்குது. தந்தை பேசும்போது அந்த ஒலியில் இருந்தா தானும் பேச முடியும், ஒலி என்று ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்குது. அப்போ ஆரம்பமே பிறப்பிலேயே தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கே அடுத்தவர்கள் தான் தேவைப்படுகிறார்கள். அதுதான் இயற்கை. இந்த இயற்கைக்கு மாறாக எழும் பேராசைகளையும் இந்த தன்னல வெறிகளையும் எதிர்த்து நின்று நாம் நம்முடைய நலத்தில் பிறர் நலத்தையும் பிறர் நலத்தில் தன்னுடைய நலத்தையும் பார்ப்பதற்கு ஒரு சமூக உணர்வு தேவைப்படுகிறது. இதை தாங்க அக்கம் பக்கம் அப்படின்னு சொல்றோம். இந்த சமூக உணர்வு அப்படிங்கிறது அதை பத்தி தான் நான் கொஞ்சம் பேச போறேன். இன்னைக்கு நீண்ட நாளாக இந்த ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கு. இதுல ஒரு சின்ன குழப்பமும் இருக்கு. சமூக உணர்வுனா என்ன, சமூக பொறுப்புங்கிறாங்க, சமூக சேவைங்கிறாங்க, என்னமோ சொல்றாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன வரையறைகள் நம்ம புரியுற மாதிரி கொஞ்சம் பேசுவோமே அப்படின்னு நான் நினைச்சேன். இப்ப மறுபடியும் நான் யோசிக்கிறேன், நான் யார், நான் எப்படி இந்த இடத்துல இன்னைக்கு வந்து நின்று நான் பேசுறது, ஜூலை 4ஆம் தேதி அன்று கனெக்டிகட் மாநிலத்துல ஃபெட்னாவுடைய விருந்தாளியாக நான் இன்று இங்கு நின்று உங்களிடம் பேசுவதற்கு எது என்னை அழைத்து வந்தது அப்படின்னு பார்க்கிறேன். நான் பொறியியல் படித்தேன், கொஞ்சம் தமிழ் படித்தேன், இதழியல் பணி பிடித்திருக்கிறேன், கவிதைகள் எழுதினேன், ஒரு எழுத்தாளராக அறியப்பட்டிருக்கிறேன், கூடுதலாக ஒரு பாடலாசிரியராக அறியப்பட்டிருக்கிறேன். எல்லாம் சரி, இதெல்லாம் நானே செய்து கொண்டேதான், இதெல்லாம் நானே வளர்த்து கொண்டதா, இதெல்லாம் எப்படி எனக்கு வந்தது? இல்லை, இதெல்லாம் நானே வளர்த்து கொண்டதாக நான் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் என்னுடைய பிறப்பிலும் வளர்ப்பிலும் என்னுடைய தாய் தந்தையருக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. என்னை தட்டும் போது தட்டி கொடுத்து, தவறு செய்யும் போது குட்டி தடுத்த நண்பர்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. நான் பார்த்தே பழகிறாத ஆனால் நான் படித்து பழகிய நூலாசிரியர்களுக்கு பெரிய பங்கு உண்டு. பாரமொத்தம் நான் திடீர்னு எங்கிருந்தோ அப்படியே முளைச்சு வந்துடலாம். இத்தனை பேர் இருக்காங்க என்னை உருவாக்கியதுல, இத்தனை பேருக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்படி தனித்தனியா நான் சொல்றேன். இன்னும் சொல்ல விடுபட்டு போன பல பேர் இருக்கலாம். எல்லோரையும் சேர்க்கிற ஒரு சொல் என்னவென்று பார்த்தால் அதுதான் சமூகம். ஆமா, நான் இந்த சமூகத்தால் படைக்கப்பட்டவள், நான் இந்த சமூகத்தின் விளை பொருள். ஐ எம் அ ப்ராடக்ட் ஆஃப் திஸ் சொசைட்டி. நான் தனியாள் கிடையாது. இதே போல யோசிச்சு பாத்தீங்கன்னா புகழ்பெற்றவர்களாக மட்டுமல்ல, நீங்க எல்லோருமே தனித்தனியாக எல்லோருமே சமூகத்தினுடைய விளை பொருட்கள் தான். தானே யாரும் வந்துவிட முடியாது. அப்படி பார்க்கும்போது இந்த சமூகம் எனக்கு என்னதான் தந்திருக்கு பாருங்க. எனக்கு படிப்பு தந்திருக்கு, பண்பு தந்திருக்கு, ஒடுக்கல் தந்திருக்கு, கவிதை தந்திருக்கு, வேலை தந்திருக்கு, கவிதை தந்திருக்கு, பேர் தந்திருக்கு, புகழ் தந்திருக்கு. இத்தனையும் தந்த இந்த சமூகத்திற்கு நான் திருப்பி எதையாவது செய்ய வேண்டாமா? எல்லாத்தையும் வாங்கி பண்ண வச்சிடலாமா? நானே எவ்வளவு தன்னலம் பாருங்க. நான் சொல்றேன், இந்த பிறர் நலம் செய்த இந்த சமூகத்திற்கு நான் என்ன திருப்பி தரப்போகிறேன் அப்படின்னு யோசிக்கிற அந்த உணர்வுக்கு பெயர் தாங்க சமூக உணர்வு. எவ்வளவு எளிமையா இருக்கு இந்த சமூக உணர்வை பற்றி சொல்லும்போது. அப்போ நான் இந்த சமூக உணர்வை பற்றி பல பேரோட பேசும்போதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப அலட்சியமாவோ இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு பிரபலமான ஒரு திரைப்பட இயக்குனர் அவர் சொன்னார், அவருடைய படங்கள் பெருமளவு வெற்றி பெற்ற படங்கள், நல்ல வெற்றி பெற்று பேசக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான இயக்குனராக அவர் இருக்கிறார். ஆனால் அவருடைய திரைப்படங்கள் மேல ஒரு பெரிய விமர்சனம் எழுந்தது. இந்த படங்கள்ல சமூக உணர்வு இல்லை, தனி மனித வக்கிர உணர்வுகளுக்கு தீனி போடுபவையாக அவை உள்ளன அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர் மேல ஒரு விமர்சனத்தை வச்சாங்க.
அப்ப அதுக்கு அந்த இயக்குனர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? சமூக சேவை செய்வதற்கு சனி நியாயங்கள் உள்ளன, அதற்கு திரைப்படம் இடமில்லைன்னு சொன்னாரு. என்ன அர்த்தம் அது? அப்போ சனி ஞாயிறுகள் உண்மை, சனி ஞாயிறுகளில் அனாதை இல்லங்களுக்கு போகலாம், முதியோர் இல்லங்களுக்கு போகலாம், புற்றுநோய் மையங்களுக்கு போய் அங்குள்ள நோயாளிகளுக்கு பணிவிடை செய்யலாம், இதெல்லாமே அவர் செய்வார். எல்லாமே செய்வது கூட உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் திரைப்படங்களின் வழியாக அவர் செய்யும் கேட்டிற்கு பரிகாரமாகுமா இந்த சேவைகள் எல்லாம்? எதை அவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், சமூக சேவை என்பது சமூக உணர்வுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆக மொத்தம் சமூக சேவை என்பது வேறு, சமூக உணர்வு என்பது வேறு. சோசியல் கான்சியஸ்னஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் சோசியல் சர்வீஸ். வேணுமானால் சமூக சேவை என்பது இந்த சமூக உணர்வினுடைய ஆரம்ப கட்டமாக இருக்கலாம். எல்லாரும் சமூக சேவை செய்து விடுவதில்லை. சமூக சேவை செய்வதற்கும் ஒரு உணர்வு தேவைப்படுது. ஒரு உணர்வு அது வந்து ஆரம்ப கட்டம் தானா, அதுவே முழுமையாகிவிட முடியாது. இதை இப்படியும் மாற்றி சொல்லலாம், சமூக உணர்வு கொண்டவர்கள் எல்லாம் சமூக சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் சமூக சேவை செய்பவர்களுக்கு எல்லாம் சமூக உணர்வு இருக்குது என்று சொல்ல முடியாது. அதற்கு இந்த திரைப்பட இயக்குநரே உதாரணம். 6 கோடி பேரை கெடுத்து விட்டு 600 பேருக்கு அன்னதானம் அளிப்பதில் என்ன சமூக உணர்வு இருந்து விட முடியும்? நம்ம ஊர்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிதி நிறுவனங்கள் நடத்துவாங்க, 1000 கோடி ரூபாயை சுருட்டிட்டு ஒரு 5 கோடி ரூபாயை கொண்டு போய் திருப்பதி ஒன்றியில போடுவாங்க. அதுதான் இது. இந்த திரைப்பட இயக்குநர் செய்யறதுக்கும் இதுக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. இந்த சமூக உணர்வையும் சமூக சேவையும் நம்ம வேறுபடுத்தி புரிஞ்சுட்டோம்னாலே தெரியும் நமக்கு நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்ல முடியும், எளிய உதாரணம் நான் சொல்றேன். தெருவில் போகும்போது குப்பைகள் கிடக்கு, குப்பைகள் தான் சில பேருக்கு பார்த்தா பொறுக்காது, எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுவாங்க. நல்ல செயல். ஏன்னா அவங்களுக்கு வந்து குப்பை தெருவில் கிடக்கிறது பொறுக்க முடியல, எடுத்து கொண்டு போய் போடுறாங்க. இன்னும் சில வார விடுமுறை நாட்களிலோ அல்லது அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு குழுவாக சேர்ந்து அவருடைய தெருவை சுத்தம் செய்வது, அவருடைய ஊரை சுத்தம் செய்வது, அந்த மாதிரி செய்வாங்க. நல்ல அருமையான செயல். இது வந்து ஒரு சமூக சேவை. தெருவில் கிடக்கும் குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில் போடுவது என்பது சமூக சேவை. தெருவில் குப்பை போடக்கூடாது என்று நினைப்பது சமூக உணர்வு. இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்க ஒரு சின்ன எளிமையான மாறுபாடு தான் இது. அந்த திரைப்பட இயக்குநர் ஏதோ ஒரு கட்டத்தில் யாராவது அவர் சொல்லியிருந்தாலோ, அவருக்காகவே தெரிஞ்சிருந்தாலோ அப்படி மோசமான திரைப்படங்களை எடுத்திருக்க மாட்டார். இப்ப நம்ம நம்ம இதே கொஞ்சம் விரிவுபடுத்தி பார்ப்போமே. கொஞ்சம் விரிவுபடுத்தி பார்க்கும் பொழுது இந்த இந்த குப்பைகள் கீழே கிடக்கிற குப்பை எடுத்து குப்பை தொட்டியில போடுறதுன்னு சொன்னேன், அதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற குப்பைகள். இந்த கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ குப்பைகள் இருக்கின்றன, அதையெல்லாம் யார் சுத்தம் செய்யறது? அரசியல் குப்பைகள், கலைத்துறை குப்பைகள், இலக்கிய குப்பைகள், பண்பாட்டு குப்பைகள், இப்படி சொல்லிக்கிட்டே போறோம். எல்லா இடங்களிலும் கண்ணுக்கு தெரியாத குப்பைகள் இருக்கின்றன. யார் போடுறாங்கன்னு பார்த்தா இந்த சமூக உணர்வு இல்லாதவங்க தாங்க போடுறாங்க. சமூக சேவையை சமூக உணர்வாக நினைத்துக் கொண்டிருக்கிறவங்க தான் போடுறாங்க. குப்பையை போட்டா அதை எடுத்து பொறுக்கி போட்டா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்க தான் போடுறாங்க. அப்ப ஒவ்வொரு துறையிலும் ஏற்கனவே இருக்கிற குப்பைகளை அழிக்கிற வேலையோடு கூட இனிமேல் குப்பை போடக்கூடாது என்கிற உணர்வை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. ஒவ்வொருவரும் அவருடைய துறையில் செய்ய வேண்டிய கட்டாயமான வேலைகள், அதைத்தான் நான் சமூக உணர்வு அப்படின்னு நான் சொல்றேன். என்ன வந்து பல பேர் கேட்பாங்க, எப்படி நீங்க இடத்துக்கு வந்தீங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளவு பண்ண முடியுது, எப்படி உங்களுக்கு இவ்வளவு புகழ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கிறேன். நான் திரைப்பட பாடல் தான் எழுதுறேன். ஆனால் இதை திரைப்பட பாடல் எழுதும் இடத்திற்கு கொண்டு வந்தது இந்த சமூக உணர்வு தான். நான் விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள், நான் காலங்காலமா திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். சில பாடல்கள் என்னை கவர்கின்றன, சில பாடல்கள் நாராசமாக உழைக்கின்றன. நான் உழர்கின்ற வயதில் அது என்னுடைய அந்த பாடல்கள் என்னுடைய மனதை கெடுத்திருக்கின்றன. என்ன என்ன பல நாள் என்னுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கிற பாடல்கள் எத்தனையோ உண்டு. இது எப்படி இந்த மாதிரி பாட்டு எழுதினாங்க? என்னை வந்து துன்புறுத்திய பாடல்கள் உண்டு. அப்ப நான் இன்னைக்காவது எழுதும் போது இந்த மாதிரி எழுதக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப நான் வளர வளர நிறைய பாடல்கள்
குப்பைகள் குப்பைகள் ஏராளமாக இருக்கிற துறையாக நான் பார்த்தேன். அப்போ நான் இந்த துறைக்கு வருவேனா என்பதே தெரியாத அந்த காலகட்டத்தில் கூட இந்த துறைக்கு நான் வரும் பொழுது இங்க உள்ள குப்பைகளை சரி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, புதிதாக குப்பைகள் போடாமல் பார்த்து கொள்ள வேண்டும்னு ஒரு உறுதியோட வந்தேன். அப்படி வந்ததுனாலதான் ஆங்கில கலப்பில்லாத பாடல், ஆபாசம் இல்லாத பாடல், ஒட்டையாட்டங்கள் இல்லாத பாடல், எல்லோருக்கும் பிடித்தமான பாடல் இதெல்லாம் எழுதணும்னு நான் உறுதியோட உள்ள நுழைஞ்சேன். என்னுடைய சமூக உணர்வு தாங்க அதுக்கு காரணம். முடியாதுன்னு சொன்னாங்க, திரைப்படத்துறையில அதை செய்யவே முடியாது. ஆங்கிலம் கலக்காம நீங்க எழுதிருந்தீங்களா? ஆபாசம் ரெட்டை அர்த்தம் இல்லாம ஒரு பாட்டு எழுதிட முடியுமா? எழுதி நிலைத்து விட முடியுமா? ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு எழுதலாம், எழுதி நிலைத்து விட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. முடிஞ்சுதா? முடிந்தது, முடிந்தது. ஏனென்றால் சமூகத்துல இதுக்கு ஒரு தேவை இருக்குங்க. சமூகத்துல இந்த மாதிரி ஒரு ஒழுங்கை தான் எதிர்பார்க்கிறார்கள் மக்கள். மக்கள் யாரும் கேட்கல மோசமான பாட்டை கொடுங்க, எங்களுக்கு ரெட்டை அர்த்தமா கொடுங்க அப்படின்னு யாருமே கேட்கல. மக்கள் அழகான இனிமையான ஒழுக்கம் சொல்லி தரக்கூடிய பாடலை தான் கேட்கிறாங்க. அதற்கான ஒரு தேவை இருந்தது, அந்த இடத்தை நாம் வந்து நிரப்பின. இந்த சமூக உணர்வு தேவைப்படுகிறது மக்களுக்கே தெரியாமல். இதுதாங்க சமூகத்துடைய ஒழுங்கு. சமூகம் விரும்பும் ஒழுக்கம் சமூக உணர்வு இருந்தாங்க. இந்த சமூக உணர்வுல இருந்தாங்க இந்த சமூக பொறுப்புங்கிறது வருது. நேற்று ஏற்கனவே பாரதிராஜா அவர்கள் கடுமையாக அதை பத்தி சொன்னாங்க, கலைஞருக்கு ஒரு சமூக பொறுப்பு வேணும்னு. சென்ற ஆண்டு நம்ம அந்த போராட்டங்கள் நடக்கும் போதெல்லாம் கூட நானும் அதை தான் பேசினேன். ரொம்ப ஆணித்தனமாக பேசும்போது கலைஞருக்கு வந்து சமூக பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இதை வந்து வேறு வாதமாக கூட பேசினாங்க, கலைஞர்களுக்கு கலை தான் முக்கியம், அவங்களுக்கு வந்து பொறுப்பு தேவையில்லை, கலை கலைக்காகவேன்னு சொன்னாங்க. இல்லை கலை மக்களுக்காகன்னு சொல்லி இன்னொரு எதிர்வாதம் வச்சாங்க. இது எப்பவுமே இந்த போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. இப்போ கலை என்பது மக்களுக்காகத்தாங்கிற அந்த அணிதான் வலுவாக இருக்கு. அதுதான் உண்மை. இந்த போராட்டம் அதைத்தான் நேற்று பாரதிராஜா அவர்கள் கலைஞருக்கு பொறுப்பு வேணும்னு சொல்றாங்க. சாதாரண மக்களாக வேற இந்த அவங்கவுங்க துறையில எல்லாருக்குமே அந்த சமூக பொறுப்பு வேணும். இருந்தாலும் கலைஞர்களுக்கு ஒரு உயரமான இடத்தில் இருந்து கொண்டு பலருக்கு அந்த படைப்பை கொடுக்கிறவர்களுக்கு கூடுதலாக ஒரு சமூக பொறுப்பு தேவை இருக்கு. ஏனென்றால் இந்த பாட்டை கேட்குறீங்க, படத்தை பார்க்குறீங்க, நடிப்பை பார்க்குறீங்க, எல்லாத்தையும் பார்க்குறீங்க. இதெல்லாம் உங்கள் மேல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்புகள், நிகழ்வுகள். அந்த நிகழ்வுகள் எங்களை மனம் போன போக்கு நாங்கள் செய்திட முடியுமா? செய்தால் அதற்குண்டான விமர்சனத்தை நீங்க எதிர்கொள்ள வேண்டும். அவை காலம் தாண்டி நிற்க முடியாது. மக்களை கெடுக்கிறான் இவன், மோசமான கலைஞன் அப்படிங்கிற பேரை எதிர்கொள்ள வேண்டி வரும். இன்னொன்று சொல்றேன், இந்த சமூக பொறுப்பு ஏன் வருது? எதுக்கு? ஒரு கலைஞனுக்காக மட்டுமில்ல, ஒரு தனிநபர் தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுப்பு இருக்கணுங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப இன்னைக்கு இந்த கனெக்டிகட்ல இந்த மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டுக்காக வேறு வேறு ஊர்கள்ல இருந்து எல்லோரும் வந்து சேர்ந்துருக்கீங்க. இப்போ ஒரு வாஷிங்டன்ல இருந்து ஒரு 10 பேர் கொண்ட குழு முன்னாடியே முன்னால இருந்து இதுக்காக திட்டமிட்டு வரதாக வச்சுக்குவோம். கனெக்டிகட் வருவதற்காக ஒரு 10 பேர் கொண்ட குழு ஒரு வண்டியை அமர்த்தி கொண்டு வருகிறார்கள் வச்சுக்குவோம். அங்கிருந்து கிளம்பி இங்க வந்து சேரும் பொழுது, 10 பேராக கிளம்பி இங்க வந்து சேரும் போது 9 பேர் தான் இருக்கிறாங்க. ஒருவரை காணோம். அந்த ஒருவரை காணோம் அப்படின்னு சொன்னா அவர் எங்கன்னு சொல்லி யாரை கேட்பாங்க? இந்த 9 பேரைத்தான் கேட்பாங்க. இந்த 9 பேருக்கு அவர் எங்கே என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த 9 பேருக்கு இருக்கு. அவர் என்ன ஆனார்னு எங்களுக்கு தெரியாதுன்னு இவங்க சொல்ல முடியாது, சொன்னாலும் ஏற்க மாட்டார்கள். என்னன்னா அந்த ஒருவருக்கு இந்த 9 பேரும் பொறுப்பு.